வணக்கம். இது வந்து 2017 சனிப்பெயர்ச்சி உடைய கண்டினியூவேஷன் வீடியோ. போன வீடியோவில் வந்து சிம்ம கன்னி ராசி வரைக்கும் சொல்லியிருந்தேன். இப்போது அடுத்த ராசி துலா ராசி சொல்கிறேன். துலா ராசிக்கு வந்து இப்போது 7.5 சனி முடிஞ்சிருது. ஸோ 7.5 வருஷமாக உங்களை வாட்டிக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு, ஒரு தீர்வு கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கும். காரணம் என்னென்னா, ஏன் கொஞ்சம் கொஞ்சமானு சொல்கிறேன்னா, இப்போ குரு நல்லா இல்லை. ஒரு வருஷத்துக்கு குரு உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் நீங்கள் வந்து குருவுக்கு விளக்கு ஏற்றுறது, வார வாரம் விளக்கு ஏற்றணும். புரியுதுங்களா? வியாழக்கிழமையில் சுத்த சைவமாக இருந்தே ஆகணும். சனி நிறைய கொடுக்க வேண்டியவர் இந்த முறை. ஏன்னா காரணம் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்திலேயே, சனி வந்து உங்கள் ராசிக்கு 3 இடத்துல இருக்கார். சனி 3 இடம், 6 இடம், 11 இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லா டாப்பில் கொண்டு போவார். ஆனால் குரு தடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ குருவை பிரீத்தி பண்ணுங்க. சனீஸ்வரருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. திருநள்ளாறில் பயிற்சியான அப்புறமா. காரணம் என்னென்னா, 7.5 வருடமாக உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு தெம்பை கொடுத்துருக்காரு. உங்களை சுற்றி நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கார். உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆட்களை கொடுத்துருக்கார். எவ்வளோ சிக்கல்களில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா காரணம் அந்த சனி. அவருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். இப்போ இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ரொம்ப டாப்பாக உங்களை கொண்டு போவார் சனி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய வீடு மற்றும் சொத்து இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமையும். சரிங்களா? இதை வந்து சனி உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு இப்போ சனி மட்டும்தான் நல்லவர். குருவும் நல்லா இல்லை, ராகு கேதுவும் நல்லா இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. ஏற்கனவே 5 வருஷமாக ஓட்டிட்டீங்க 7.5 சனி. இன்னும் 2.5 வருஷம்தான் இருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு 2 இடத்துல வந்து உட்கார்றாங்க. 2 இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். நாக்கை கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் வாயாலேயே நீங்கள் அசிங்கப்படுவீங்க. அனாவசியமாக வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுறோம். ஸோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் நீங்கள் பேசணும். குடும்பத்தில் கை வச்சிருவார். உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிப்பார். இப்போ ஒரு வெளிநாடு ட்ராவல் வருதுன்னா தைரியமாக நீங்கள் போகலாம். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டார்னா வேறு எந்த பாதிப்பையும் சனி பண்ண மாட்டார். ஹெல்த்தில் அஃபெக்ட் பண்ண மாட்டார், ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுத்த மாட்டார், போலீஸ் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தாராளமாக வெளிநாடு போங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். பணத்தட்டுப்பாடு. ஏன்னா 2 இடம் தன குடும்ப வாக்கு தனம். பணத்தட்டுப்பாடையும் கொடுப்பார். தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விடணும்னு பார்க்குறாரு. கடைசியில் வெளியில் போகும்போது நல்லது செய்வார். எப்போ? நம்ம ஒழுங்காக இருந்தான். புரியுதுங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் மனசார சனீஸ்வரர்கிட்ட இனிமேல் அதை செய்ய மாட்டேன், திருத்திக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் சனி. பயப்பட வேண்டாம். திருநள்ளாறு போங்க சனி பெயர்ச்சி ஆனவுடனே. அப்புறம் வந்து சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை விளக்கேற்றுங்க. எள்ளு தீபம். பசுமாட்டுக்கு சனிக்கிழமையில் எள்ளு புண்ணாக்கு வெள்ளம் கலந்து 2 வாழைப்பழம் போட்டு அதை பசுமாட்டுக்கு சனிக்கிழமையில் கொடுங்க. இதுதான் வெரி எஃபெக்டிவ் பரிகாரம் ஃபார் யூ. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் அது ஒழுங்காக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து இப்போ 2.5 வருஷம் நடக்க போகுது. ஏற்கனவே 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடாது.
நீங்கள் மூக்கை நுழைச்சிங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தானாக சரியாகணும் இருக்கணும். அப்புறம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்புறம் யாரையும் நம்பி எதையும் வாங்கவோ விற்கவோ கூடாது. இதெல்லாம் நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா பிரச்சனைகளை அதிகப்படுத்திடுவார் சனி. படிப்பு கொஞ்சம் டல் அடிக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ குரு பலம் இருக்குது, கல்யாணம் ஆகும். ஆனால் வர பொண்டாடிக்கிட்ட நம்ம வாயடைக்கு தான் இருக்கணும், மனைவிக்கிட்ட இல்லை வர கணவர்கிட்ட நம்ம அனாவசியமாக பேசி எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஏழரை சனியில் இருக்கீங்க. ஏழரை சனியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு முறை சனி பெயர்ச்சி ஆன பிறகும் திருநள்ளாறு போயிட்டு நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வரணும். சனிக்கிழமை கண்டிப்பாக சனீஸ்வரருக்கு விளக்கத்து. இதை செய்யுங்க. உங்களுக்கு வந்து குரு நல்லா இருக்கார், ஸோ சமாளிக்கிற சக்தியை கொடுப்பார். அடுத்து மகரம். மகரத்துக்கு வந்து இப்போ தான் 12 இடத்துக்கு வரார். விரயத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது. விரய சனின்னு பேர். நிறைய செலவு ஏற்படுத்துவார். ஸோ நீங்கள் கிளவராக இருக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த மாதிரி நேரத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட், நம்ப தகுந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய தொழிலில் முடக்கம் பிரச்சனைகள் அதை ஏற்படுத்த பார்ப்பார். அப்புறம் நீங்கள் யாருக்கும் தயவு செஞ்சு சிபாரிசு செய்யாதீங்க. சிபாரிசு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் ஆகிடும், உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மரியாதையை குறைச்சிருவார் சனி. ஏழரை சனி ஆரம்பிக்கும் சரிங்களா. அதனால் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. கும்பராசி சொல்லவே வேணாம், டாப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லா விதத்துலேயும் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. பணம் வரும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். அப்புறம் அதிர்ஷ்டம் எங்கே போனாலுமே உங்களுக்கு லக்கு. ஒன்றே ஒன்று நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. பயப்படாதீங்க, நீங்கள் வந்து திருநள்ளாறு போய் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசியாக மீனம். அட்டமத்தில் குரு இருக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு இந்த பெயர்ச்சி. ஹெல்த்துலேயும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. வரவை மீறி செலவு பண்ண வைப்பார் சனி. ரொம்ப கடன் வாங்காதீங்க, சுதாரிப்பாக இருங்க. வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க, நல்லது தான் சரிங்களா. இதுதான் இந்த 12 ராசிக்கும் சனி பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற பலன்கள். இப்போது ஒரு முக்கியமான சில ராசிகளுக்கு ஹைலைட் கொடுக்குறேன். கடகராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, இந்த 3 ராசியும் கண்டிப்பாக ஆயுஷமும் பண்ணணும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 8 இடத்தை சனி பார்ப்பார், ஆயில பார்ப்பார். ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, உங்களுக்கு தொழிலில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல யாரை நம்பி எதுவும் அனாவசியமாக வார்த்தைகளை கொடுத்துடக்கூடாது. 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். திரும்ப கடகராசி, துலா ராசி, மீன ராசி, 12 இடத்தை பார்ப்பார் விரயம். ஸோ விரயத்தை நல்ல விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதோ இல்லை கோல்டு அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதோ லாக்கரில் வைக்கிறதோ நல்லது. மேஷ ராசி, கன்னி ராசி, மகர ராசி, உடல் நலம் பாதிக்கப்படும். ஏன்னா 6 இடத்தை பார்க்குறார். ஸோ ஒரு சின்ன தலைவலின்னா கூட டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ரிஷப ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, நாக்கை அடக்க வேண்டியது. விருச்சிக ராசியும் காரணம் என்ன, 2 இடத்தை பார்ப்பார். விருச்சிகத்துக்கு 2 இடத்துக்கு போய் உக்காடுறார். ஸோ அனாவசியமான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது.
ரிஷபராசி, துலாராசி, கும்பராசி குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நேர வாய்ப்பு இருக்கு சிம்மராசியும். ஏன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பார். சிம்மராசி, தனுசு ராசி, மீனராசி கணவன் மனைவி கூடிய அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அதனால் அனாவசியமான பேச்சை குறைச்சிட்டு என்னன்னா என்னன்னு பேச்சுவார்த்தையோடு இருந்தால் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஓடும். காரணம் ஏழாம் இடத்தை பார்ப்பார். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கிரகங்கள் அதாவது அதாவது வேலையை செய்யும், நம்ம நம்ம வேலையை செய்வோம். ஆனால் நம்ம என்ன தான் நமக்கு நல்ல நேரம், நல்ல கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் நம்ம எண்ணம் நல்லா இல்லைன்னா நம்ம அழிவுக்கு நம்மளே தான் காரணம். வேறு எதையும் ப்ளேம் பண்ண முடியாது. சனி பெயர்ச்சியிலேருந்து பாதிப்புகளை குறைப்பதற்காக ஞான சம்பந்தர் பாடின கோளறு பதிக பாடல் நீங்கள் தினமும் பாடுறது நல்லது. அப்புறம் இடர்கலையும் பதிகம், அதே ஞான சம்பந்தர் பாடினது, அந்த பதிகத்தையும் பாடினா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.